श्री कृष्ण गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः हरि ओम् तत्सत् ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நாமங்களுடைய அர்த்தத்தினை பார்க்குறோம். இன்றைக்கி தொடங்க போகிற ஸ்லோகம் வந்து 41. அது ஒரு வாட்டி திருப்பி சொல்லுங்க. உத்பவக்ஷோபணோ தேவஹ ஸ்ரீகர்ப பரமேஸ்வரஹ கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹஹ. கடந்த வாரம் 40வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம வந்து 372 நாமங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு 373வது நாமம் உத்பவஹா. அப்படின்னு சொன்னா மையம், சென்டர், ஆக்சல், ஹப். அப்படின்னா எந்த இடத்துலேருந்து, எந்த சென்டர்லேருந்து, எந்த மையத்திலேருந்து எல்லாமே கிளம்புறது, எல்லாமே உத்பவிக்கிறதுக்கு யார் ஒரு காரணமாகவும் சென்டராகவும் நியூக்ளியஸாகவும் மையமாகவும் இருக்காரோ. அப்படின்னா பொதுவாக பல வாட்டி சொல்கிறது தான், திரும்பி வஸ்து காரணம் அவரே தான், புத்தி காரணம் அவரே தான். இங்கிலீஷில் சொல்லணும்னா எஃபிஷியன்ட் காஸ் அண்டு மெட்டீரியல் காஸ். சம்ஸ்கிருதத்தில் உபாதான நிமித்த காரணம். கடவுளே பொருள் ஆயிட்டார், அவரே அவருடைய புத்தி அறிவுனால ஜானத்தினால அவரே எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவரே ஆகிறாரு. ஸோ உத்பவ அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் மொத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு பொருளாக இருக்கார். ஏதாவது ஒரு உற்பத்தி பண்ணணும், இந்த கிளிப்பு உருவாக்கணும்னா அந்த பிளாஸ்டிக் அனை பொருள் அங்கே இருந்தால் அந்த ஃபேக்ட்ரி வச்சவனை வந்து அதை பிளான் பண்ணி அதை டிசைன் பண்ணி பண்ணுவான். பொருள் அங்கே இருக்கணுமே முதல்ல. ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னா எது வச்சு பண்ணுவான்? குவையன் வந்து மண் இருந்தால் தான் குடம் பண்ண முடியும். ஆனால் பகவானுக்கு அப்படிப்பட்ட ப்ராப்ளம் இல்லை, அவரே பொருள் ஆகிடுவார். அதுதான் அர்த்தம். ஆனால் உத்பவஹான்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா உத்தன்னா மேலே, சரியா? உத் மேலே, பவான்னு சொன்னால் சம்சாரம். இப்போ அவர் உருவாக்கின அந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இதில் அவரே உலகம் ஆயிட்டாருனால இந்த உலகத்துக்கு சம்சாரம் அனே சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு வார்த்தை சொல்கிறோம். இது ஒரு கடலாக கம்பேர் பண்ணுறது நிறைய வாட்டி. இந்த சம்சாரமரை கடலில் அவரும் நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மனிதன் மாதிரி திண்டாடிட்டு இருக்கிறாரா, கஷ்டப்படுறாரா, துக்கப்படுறாரா, சம்சாரி ஆறாரா? அப்படின்னு ஆகலை. பவ சம்சாரம் நடந்துட்டுருக்கு, ஆனால் அவர் நடத்துகிற இந்த உலகம் மொத்தத்தினே அவர் சாட்சியாக இருந்துட்டு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் பொருள் அவரே தான் உலகம் ஆயிட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போது அவருக்கு கஷ்டம் இருக்காதான்னா இல்லை. அவரே உலகமாக காணப்பட்ட கூட அந்த உலகம் அவரை தொந்தரவு பண்ணுறதில்லை. அவர் ஜானஸ்வரூபனாகவே, சித் ஸ்வரூபமாகவே, ஆனந்த ஸ்வரூபமாகவே பகவான் அப்படியே இருக்கார், ஈஸ்வரன் அப்படி. ஸோ உத்கதோ பவாத் சம்சாராத் அப்படின்னா அவர் அதுக்கு அப்பாற்பட்டவராகவே இருக்கார், அவருக்கு ஒரு தொந்தரவு இல்லை. ஜீவனுக்கு இருக்கிற மாதிரி ஈஸ்வரனுக்கு தொந்தரவு இல்லை. அடுத்த நாமம் 374 க்ஷோபணஹ.
ಕ್ಷೋಭಣವನ್ನು ஒரு மோமெண்டம் மோமெண்டம் கிரியேட் பண்ணுறவர் ஒரு கத்தினி கிரியேட் பண்ணுறவர் ஒரு பாத்திரத்தில் இந்த லட்டுக்கு மைசூர் பாக்கு அப்படி சொன்னால் நல்லா புரியும் அதுக்கு பாக்கம் பண்ணுவீங்க இல்லையா பாக்கம் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு இப்படி தான் தெரியுமோ நானும் பண்ணியிருக்கேன் நான் சின்ன வயசில் கொஞ்சம் அவங்க அம்மான்னு பார்த்து ஸ்வீட் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அது ஒரு நல்லது அப்போ அதை திருப்பிகிட்டே இருக்கணும் ஆ ஸ்டிரிங் அதுதான் க்ஷோபணம்னு சொன்னால் கலக்கிட்டே இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னால் சர்க்ககாலே இந்த சர்க்கமன சிருஷ்டி செய்யணும்னு சொன்னால் அவர் மாயாசக்தி கூட சேர்ந்து அவர் வந்து இந்த பிளானில் பண்ணி பஞ்சபூதங்களை உருவாக்கி இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் இல்லையா ஒரு சின்ன ஸ்வீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ராசஸ் எத்தனை மணி நேரம் எடுக்கும் அது அதுவும் மைசூர் பாக்கு ரொம்ப கஷ்டம் கரெக்டாக வரவே வராது ரொம்ப கஷ்டம் சில பேருக்கு வரும் ஸோ சர்க்ககாலே என்ன அந்த சிருஷ்டி ஆரம்பத்தில் பிரகிருதி புருஷ இவர் பிரகிருதி கூட சேர்ந்து க்ஷோபய மா க்ஷோபனம் அப்படின்னு அந்த அப்படி எல்லாம் பிளான் பண்ணுறாரு மிக்ஸ் ஆகிட்டு எல்லாத்தினையும் உருவாக்குறாரு இப்போ ஒன்று தயாராகணும் உருவாக்கணும்னு பெரிய ப்ராசஸ் நடக்கிறதே இல்லையா ஓகே அரிசி இன்னைக்கு சமையல் சாப்பாட்டு வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு ரெண்டு வாட்டி கடுகிட்டு அப்புறம் அளவுக்கு கரெக்டாக தண்ணி வச்சுட்டு குக்கரில் கரெக்டாக வச்சு சில வாட்டி ஜலம் ஊற்றாமல் வைப்போம் இதெல்லாம் இருக்குல்ல அப்படி எல்லாம் சரியாக பண்ணால் சரியாகும் ஸோ இந்த மாதிரி க்ஷோபனாக பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி கிரியேஷன் தமிழில் பண்ணுறது அப்புறம் 375வது நாமம் தேவஹா தேவஹா வார்த்தை வந்து பல வாட்டி கேட்டது தான் திவ் திவ்னா திவ்யத்தே யார் சைத்தன்யமாக காந்திவந்தமாக பிரகாசவந்தமாக சக்தியோடு அப்படி திரிப்பியமானமாக ஜுவலிச்சிட்ருக்கிறாரோ ஒரு சூரியனே இவ்வளவு ஜுவலிச்சிட்ருக்கும்போது சூரியன் மாதிரி எத்தனையோ சூரியர்கள் இருக்காமா நமக்கு தெரியல அப்போது ஒரு ஒரு நட்சத்திரம் சூரியனுக்கு மேலே எத்தனையோ மனங்கள் வந்து பெருசாமா இப்போ இத்தனை உருவாக்கின அந்த பகவானை வந்து எவ்வளவு தேஜஸாக இருந்திருக்கணும் அவருடைய சக்தி அதனால் அவர் வந்து தேவஹா நம்ம எந்த தேவத்தைனாவது கூட தேவஹானே கூப்பிடுறோம் வருண தேவ இந்திர தேவ சந்திர தேவ எல்லாம் பட் எல்லா தேவதைகளுக்கும் தேவனாக இருக்கிற அவர் அதனால் திவ்யத்தே தியோதத்தே இங்கே அர்த்தம் என்னன்னா அது கண்ணுக்கு காணப்படுற ஒரு சூரியன் மாதிரி காந்தி இல்லை கண்ணுக்கு காணப்படுற ஒரு நட்சத்திரம் மாதிரி காந்தி இல்லை ஆனால் என்னது அப்போ இங்கே அர்த்தம் தேவஹான்னா ஆத்மரூபமாக கான்ஷியஸ் ரூபமாக சைத்தன்ய ரூபமாக உணர்வு ரூபமாக எல்லா ஜீவர்களுக்குள்ள உயிர் இருக்கிற ஜீவர்கள் எல்லாத்துக்குள்ள கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம் ஆத்மா யாரது நான்னு தோணுறது இல்லையா அது தோணாதவங்களை யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் தோணுது அதுதான் கான்ஷியஸ்னஸ் அதுக்கப்புறம் நான் ஆணு நான் பெண்ணு நான் தெலுங்குக்காரன் நான் மலையாளக்காரன் அதெல்லாம் வேறு அது சரீரத்துக்கு சம்மந்தப்பட்டது அந்த நான் அனேது காமன் டினாமினேட்டர் அப்போ எல்லாருக்குள்ள அது பிரதிபலிக்கிறதே இல்லையா எல்லாருக்கும் தெரியறது அப்போ எல்லாருக்கும் சமமாக தெரிகிற அந்த நான் அனேது திவ்யமாக தேதிப்பியமானமாக தோணுறதே புத்தியில் தோணுறதே அதனால் இங்கே ஜோதி லைட்டு சூரியனானு வெளியில் நினச்சக்கூடாது புத்திக்குள்ள உணர்வு அந்த விதத்தில் இவர் வந்து சைத்தன்ய ரூபத்திலும் அப்புறம் செல்ஃப் ரிவீலிங் அப்படின்னு சொல்லணும் செல்ஃப் ரிவீலிங்னா இப்போ இந்த நான் அனேது தெரியறதுக்கு எனக்கு அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணுமா சொல்லுங்க ஆனால் இந்த சரீரத்துக்கு எனக்கு சேர்ந்த இந்த சரீரத்துக்கு ஏதாவது உள்ள கோளாறு இருந்தால் டாக்டரு ஸ்கேனிங்கும் எக்ஸ்ரே எடுத்துட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி சொல்லணும்
ஆனால் நான் இருக்கேன், நான் 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 இருக்கேன் நான். இந்த நானுன்னதுக்கு அதுக்கு ப்ரூஃப் ஏதாவது வேணுமா? ஆதார் கார்டு வேணுமா? பாஸ்போர்ட் வேணுமா? ஏதாவது வேணுமா? இருக்கேன், நான் இருக்கேன். அதுக்கு பேர் தான் எந்த ப்ரூஃப் இல்லாமல் தனக்கு தானாக தெரிவிச்சுக்கிறது இல்லையா அவங்க அவங்களுக்கு. ஆ சார், விஷ்ணு பற்றி தானே சொல்கிறீங்க சார், நீங்கள் எங்களை பற்றி சொல்கிறீங்கன்னா நீங்கள் எல்லோரும் விஷ்ணு தான். இது நல்லா இருக்கு. அது சொல்கிறதுக்கு தான் இங்கே இந்த சாஸ்திரமும் இங்கே இந்த எல்லாம். அது தெரிஞ்சுக்காத வரைக்கும் நமக்கு துக்கம் போகாதுங்க, சம்சாரம் நம்மளை விடாதுங்க. நான் ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன் எனக்கு வித்தியாசம் இல்லை. எங்கே ஆத்மபாவேனா, சரீரபாவத்தில் வித்தியாசம் இருக்கு. ஞாபகப்படுத்துக்கணும் திரும்பி, ஹனுமான்ஜி சொன்னது ராமர்னு முதல் தடவை சந்திக்கும் போது பலவாட்டி சொல்லுவேன், திரும்பி திரும்பி சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அருமையான கருத்து. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான், நாலு வேதங்களை படிச்சிருக்கார் ஹனுமான்ஜி. அதனால் நீ யாருன்னு கேட்டார் ராமர் முதல் டைமில், அவருக்கு தெரியாத மாதிரி தெரியும். அவர் சொல்லட்டுமே யாருன்னு சொன்னால், கிளியராக தேகபாவேன தாசோகம். இந்த தேகபாவத்தில் எடுத்துகிட்டு நான் உனக்கு தாசன் தான். அதனால தான் நம்ம எப்பவுமே இந்த லோகத்தில் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இப்படி பண்ணி 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 தான் இப்படி தான் இருக்கணும், எல்லாத்துக்கும் கும்பிடணும். நேற்று சொன்னோம் இல்லை பகவத்கீதையில் கர்மயோகம் என்னன்னு, இந்த டேபிளுக்கு கும்பிடணும், எல்லாத்தையும் கும்பிடணும். எல்லா என்ன அது எல்லாத்தினாலும் நான் இங்கே இருக்க முடியறதே, அவ்வளோதானே. அப்போது அதெல்லாம் அப்படி சொல்லும்போது நான் அடங்கியிருக்கணும் தாசோகம். ஆனால் ஜீவபாவேன, ஜீவனை நினச்சிக்கும் போது உன்னுடைய அம்சந்தான் ஜீவபாவேன துவன் அம்சகா, உன் அம்சம். இவ்வளோ பெரிய சப்பாத்தி மாவு பண்ணி வச்சுட்டிங்களே, அது வந்து ஒன்று எடுப்பீங்க, இவ்வளோ இதோட பாகம்தானே அதே. அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய அம்சமே தான் இங்கே இந்த புத்திக்குள்ள அறிவு. புத்தியில் வந்து ஜலம் பக்கெட் தண்ணியில் சூரியன் பிரதிபலிக்கிற மாதிரி ஈஸ்வரன் பிரதிபலிச்சிட்ருக்கிறார் இதில். அது எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்படி புரிஞ்சிச்சு? நான் கிளாஸுக்கு போயிட்டேனே தொடர்ந்து, அது கேட்டதுனால எனக்கு புரிஞ்சிச்சு. ஜீவபாவேன துவதம்சக, இன்னொரு ஐஸ்டெப், ஆத்மபாவேன கான்ஷியஸ்னஸ் துவாமேவ அகம், நீ நான் ஒன்று தான். அனுமான்ஜி சொல்லிட்டார் பயப்படலை. அப்போ அனுமான்ஜி பயப்படலைன்னா பரமபக்தர் நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம சொல்லணும் ஈஸ்வரா நீ நான் ஒன்று தான், நான் வேறு நினைக்கிற இந்த அஜ்ஞானத்தினை நீக்கணும், நீ எனக்கு அந்த பாவனை வரக்கூடாது அப்படின்னு கேட்கணும். அதனால் இதில் சந்தேகமே வரக்கூடாது, சரியா? ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ரிவீலிங், அந்த தன்னை தான் தெரிஞ்சுக்க ஆத்மா என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. நான் இருந்தால் தான் அப்புறம் நீங்கள் அங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் இருந்தால் இந்த மைக் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் இருந்தால் தான் ஆகாயம் அது இது எல்லாம் இருக்குது. நான் இல்லைன்னு யார் தெரிஞ்சுக்குமா? அப்போது செல்ஃப் ரிவீலிங், தன்னை தானு தெரிவிச்சுக்கிறது ஆத்மா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது, சரியா? அந்த விதத்தில் தேவக. அப்புறம் எப்பவுமே ஆத்மரூபத்தில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அவர். 376வது நாமம் ஸ்ரீ கர்ப்பக, ஸ்ரீ கர்ப்பக, ஸ்ரீ ஸ்ரீஹி அப்படின்னு சொன்னால் முதல் அந்த தனி ரெண்டு வார்த்தை சேர்ந்து ஒரு ஒன்றா வருது. ஸ்ரீ என்ன? விபூதிஹி, விபூதி. விபூதி என்ன? பெருமை. ஸ்ரீ என்ன? லக்ஷ்மி அர்த்தம். லக்ஷ்மி என்னாவே அவருடைய தைரிய வீரிய சௌரிய பராக்கிரமங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ ஸ்ரீஹி என்ன? விபூதி எஸ்ய கர்ப்பே, யாருக்குள்ள யாருக்கிட்ட கர்ப்பம் என்ன இங்கே வந்து திரும்பி இன்சைடுன்னு அர்த்தம். அதுதானே ஒரு ஸ்திரீ கர்ப்பத்துன்னு உள்ள கர்ப்பத்துக்குள்ள குழந்தை அப்படி சொல்கிறோம் இல்லை. அந்த மாதிரி ஸ்ரீனே கர்ப்பத்தில் வச்சுக்கிறவன் சொன்னால் ஸ்ரீ என்ன சொன்னவில்லை, தைரிய வீரிய தைரிய பராக்கிரம
விவேக ஜான வைராக்கியம் எல்லாமே சர்வ அந்த என்ன சொல்லுவோம் கல்யாண குணங்கள் அதெல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதுனால ஸ்ரீ கர்ப்பா. அப்போ எங்காவது யாருக்காவது அது இருக்க ஒருத்தருக்குள்ளே அப்படி பராக்கிரம் இருக்கு, ஒருத்தருக்குள்ளே வந்து ரொம்ப திறமை இருக்கு, சில பேருக்கு எதேதோ சக்தி இருக்கு, அழகாக லோகத்தில் பார்க்குறோமா, ஆனால் அதெல்லாம் அங்கேருந்து பாரோ பண்ணது தான். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு டேலண்ட் வருதுன்னு சொன்னால் அந்த டேலண்ட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னா பகவான்லேருந்து வந்தது. என்ன பகவானுடைய அம்சம் நானும் சொல்லிட்டும் இல்லை முதல்லையே, அதனால் எப்பவுமே அப்போ பகவான் மறக்கக்கூடாது, இது என்னோடது நான் சாதிச்சேன்னு நினச்சக்கூடாது, அப்போ தான் அகங்காரத்தனை அடக்கி வச்சுக்க முடியும். சரியா? ஸோ 376 ஸ்ரீ கர்ப்பா. இன்னொன்று வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உத்பவா, இந்த ஜகத்து மொத்தம் வந்து அவருக்குள்ளே வந்துச்சுன்னா அப்போ ஜகத்தில் எத்தனை விசேஷங்கள் இருக்குது, அதையும் திரும்பி அதே நாமத்துக்கு இது சேர்த்துக்கணும். இப்போ ஒரு பூகர்ப்பத்திலேயே பூமி சும்மா பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு இங்கே மண் ஒரு உருண்டைன்றோம், ஐயோ சர்வம் அதில் வந்து தான் வருது. சர்வம் ஒரு மரம் நிற்கிறது, மரம் பழம் கொடுக்கணுன்னா பூமி இருந்தால் தான், அதுக்கப்புறம் ஜலம் அதெல்லாம் இருக்கட்டும். பூமி தங்கம் வருது, வெள்ளி வருது, வஜ்ரம் வருது, வைடூரியம் வருது, என்ன வரல? ஸ்ரீகர்பன்னா இங்கே ஒரு பூமி பார்த்தாவே உனக்கு இவ்வளவு சக்தி தெரியறதுன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கனை பற்றி நினச்சி பார்த்தா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ரீகர்பன்னா இந்த ஜகத்து மொத்தம் யாருலேருந்து கிளம்பி வருதோ அதனால் அவர் வந்து அந்த ஸ்ரீகர்பா ஸ்ரீ ப்ராஸ்பரிட்டி. 377 நாமம் பரமேஸ்வரா, பரம ப்ளஸ் ஈஸ்வரா பரமேஸ்வரா. பரமம்னு சொன்னால் ஹையஸ்ட், சிறந்தது, அளவில்லாதது, ஓகே, உச்ச ஸ்தாய், உச்சில் இருக்கிறது, இஸ் லிமிட்லெஸ். அப்போ இந்த ஈஸ்வரர் யாருன்னா இது இவருக்கு எது சொல்லியும் லிமிட்டு படுத்த முடியாது, இவ்வளவுதான் அளவு சொல்ல முடியாது. கால விஷயத்தில் அவருக்கு அவர் காலம் இவ்வளோ தான், நமக்கு பார்த்தா இந்த ஜீவனி சரீரத்துக்கு 60, 70, 80 கால விஷயமாக பார்த்தானு, வஸ்து விஷயமாக பார்த்தானு, தேச விஷயமாக பார்த்தானு, ஸ்பேஸ் டைம் அண்ட் ஆப்ஜெக்ட் வைஸ் மூணுத்தனையும் கடந்திருக்கிறவர். அதனால் பரம ஈஸ்வரா, ஓகே. அப்படி இருந்து இன்னொரு அர்த்தம், ஈஸ்வரன்னா எப்போவுமே ஈஷனாதிதி ஈஷா, யார் கவர்ன் பண்ண முடிய சக்தி இருக்கணும். சும்மா ஈஸ்வர ஈஸ்வரன்னு சொன்னால் அவர் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் இவ்வளோ நடக்கிறது? நடத்தி கொண்டிருக்கிறாரில்ல, எல்லாமே ஒழுங்காக நடத்தி கொண்டுட்டுருக்கிறார். அப்போ அதனால் த சுப்ரீம் லார்டுன்னு சொல்கிறோம். அதனால தான் பரமாத்மா இல்லைன்னா பரமேஸ்வரா. பரமேஸ்வரா பாவன ரூபா பரமாத்மா ஹே கோபாலஹரே மனமோகனா கிருஷ்ணா. பரமேஸ்வரா பாவன ரூபா, பாவனனே வார்த்தை இங்கே வரப்போகிறது. பரமேஸ்வரா இல்லை, குட்டி குட்டி தேவதைகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இருக்காங்க, நிறைய தேவதைகள் இருக்காங்க. அவங்கள எல்லாருமே கவர்ன் பண்ணுறது யார்? யாரும் இருக்கணும் இல்லை கவர்ன் பண்ணுறது, எல்லாருமே ரூல் பண்ணுறது. இப்போ நாடு ரூல் பண்ணுறதுக்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்ட்லன்னு அங்கே ஒரு பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டர்னு, அவருக்கு கீழே பல மினிஸ்டர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் சப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும், டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இந்த லோகமனே மொத்தம் ஒரு கவர்ன் பண்ணுறது யாரும், அந்த டோட்டல் கவர்னன்ஸ் ஆஃப் தி என்டையர் யூனிவர்ஸ் இஸ் கால்ட் காட். இஸ் நாட் ஓன்லி கவர்னிங், ஈ ஜெனரேட்ஸ் ஆபரேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ராய்ஸ், ஜிஓடி காட் பரமேஸ்வரா. 378 கரணம், கரணம் கரணம்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு பரிகரம், ஓகே. கரணம் இப்போ இந்த புக்கோடைய பேப்பர் எல்லாம் பிடிச்சிக்கணுன்னா இந்த கிளிப் அனைது ஒரு
கரணம், இல்லைன்னா கையே கரணம். நான் இந்த கிளிப்பு எடுக்கணும்னு சொன்னால் இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி, இது ரெண்டு வேலை பண்ணாத இந்த கிளிப்பு எடுக்க முடியும். சாப்பாட்டு இப்படி எடுத்துக்கிட்டு வாயில் வச்சுக்கணும்னா இந்த உரலெல்லாம் அப்படி போய் அது பிடிச்சிக்கிட்டே தான். இதே கிளிப்பு தானே, அதனால் இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இதை நாலு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷ சரீரில் மட்டும்தான் இது ஸ்பெஷலாக இருக்குங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்கள் மிச்சம் ஜந்துக்களுக்குள்ள எல்லாத்துக்கும். நம்மளை மாதிரி அது அவ்வளோ வேலை பண்ண முடியாது அதுக்கு தான். திஸ் இஸ் அதனால தான் உபனிஷத்தில் இது வந்து இதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது. அங்குஷ்ட மாத்திர புருஷா எல்லாம் உபனிஷத்தில் இந்த வார்த்தை வரும். இந்த அளவுக்கு இதுதான் பிரம்மம். அதனால தான் பிரம்மம் எப்பவுமே கொஞ்சம் தள்ளி இருக்கார் ஒட்டுக்கள் எதுக்கும் சேர்த்து வச்சா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ஒட்டுக்க மாட்டேன். யாரும் இந்த நாலு மட்டும் எப்போ சேர்ந்துருக்கும். என்ன இது மூணு சரீரங்கள், ஓகே, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இது மூணுத்தையும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆசாமி அகங்காரம். நான் சொல்கிறேன் இந்த நான் இது அகங்காரமாக இருக்கும்போது துக்கம், இந்த நான் சுத்தமாக இருக்கும்போது ஆனந்தம், வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படி சுத்தமாகும்? இந்த மூணுத்தை நீ கைட்டு விட்டுடும். நீ வந்து பிரம்மன்கிட்ட அடங்கு, சின்முத்ரை பண்ணிக்கோ, சாந்தமாயிரு, அது தூரமாக இருக்கு. அதுதான் சின்முத்ரை யோகத்தில் சொல்கிறது. பிரம்மன் கூட அகங்காரம் சேர்ந்துச்சுன்னா அகங்காரம் இல்லை, பிரம்மன்தான் இருக்கு. அகங்காரம் இல்லாமல் கூட இந்த இந்த உரலை வச்சு கூட நீங்கள் வேலை பண்ணலாம், சாப்பிடலாம், பார்த்தீங்களா, ஏதெல்லாம் கூட. ஆனால் இது இல்லாமல் யோசிச்சு பாருங்க, பிரம்மம் இல்லாமல் எதுவுமே இல்லை. பிரம்மமொக்கட்டே பர பிரம்மமொக்கட்டே பர பிரம்மமொக்கட்டே தந்தனானா ஹரி தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா. அவ்வளோதான். இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். இது ஒன்று தெரிஞ்சுக்கலன்னா எல்லாம் வேறு என்னமோ தெரிஞ்சுக்கிட்டா வேஸ்ட். உபனிஷத்து சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறது. கரணம் ஜகத் உற்பத்தோ சாதகதம் சாதகதமம் கரணம். திரும்பி கரணம்னா அது எதுக்கு? அவர் அவரே கரணமாக இருக்கார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கார். எதுக்குன்னா ஜகத்துன்னு இப்படி உருவாக்கி வச்சு காணப்படுற மாதிரி செய்கிறார் கரணம். இப்போ அவர்னு காட்டுறதுக்கு, அவர் நிற்கிறதுக்கு அவருக்கு ஒரு இடம் வீடெல்லாம் வேணுமா சார்? அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன், நமக்கு நான் நம்ம இருக்கணும்னு ஒரு வீடு இருக்கணும், நான் உட்காரணும்னு கொஞ்சம் இடம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கு. ஜகத்து மொத்தத்தனே அவர் கரணமாக இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை பண்ணிட்டார். பண்ணிட்டு அவர் எங்கே இருப்பார்? அவர் எங்காவது இருக்கணும் இல்லையா? அவர் எங்குமே இல்லை, எங்கேயுமே இருக்க வேண்டியதில்லை. இது எல்லாத்துக்குள்ளே இருக்கார், இது எல்லாத்துக்குள்ளே இருக்கார். அதனால் பண்ணிட்டாருன்னு சொன்ன என்னமோ பண்ணிட்டு அங்கே தலையை வச்சிட்டாருன்னு நினச்சிக்கூடாது. இந்த பண்ணுறதே இதெல்லாமே பிகினிங் லெசன் தான். அதுக்கப்புறம் போக போக தெரிஞ்சுக்கிறோம் எதுவுமே பண்ணல, எதுவுமே நடக்கலை, எதுவுமே ஆகலை, எப்பவுமே பிரம்மம் பிரம்மமாவது இருக்கு. அப்போ என்ன சார் ஆகுறதுன்னா சும்மா காணப்படுறது, சும்மா காணப்படுறது. அதனால் பிரம்மம் எங்கேயுமே போக வேண்டாம், அவர் வேறு வீடு வாடகைக்கு வாங்க வேண்டாம், அவர் அப்படியெல்லாம் எதுவுமே கஷ்டப்படவே வேண்டாம். சரி, இப்போதைக்கு இங்கே தெரிஞ்சுக்கிறோம் அவர் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அவருக்கு வேறு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இப்போ இந்த பாயிண்ட் சொன்னான். இப்போ இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளிப்புன்னு சொன்னால் இந்த கிளிப்பு நிற்கிறதுக்கு இல்லை, இது கிளிப்பு வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, அந்த காரணத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இப்படி காரணம் காரணம் காரணம்னு சொன்ன ஜகத் மொத்தத்துக்கு காரணமான பகவானுக்கு யாராவது வேறே காரணம் இருக்காங்களா? பிரம்மனுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? இல்லையாம பாபம் பிரம்மம் சொன்ன இல்லை. எனக்கு ஒருவாட்டு நாராயணனுக்கு அப்பா அம்மா யாரு சார்? எப்படி இந்த மாதிரி சந்தேகம் வரல சார்? சிவனுக்கு அம்மா அப்பா யாரு?
விநாயகருக்கு ஏதோ சொல்கிறோம் கதையெல்லாம். அப்புறம் சிவனுக்கு பிரம்மாதேவர்கள் கூட சொல்கிறோம், பிரம்மனுக்கு அப்பா வந்து நாராயணன் தான், நாராயணன் தொப்பிலில் வந்து அந்த பத்மத்தில் வந்துட்டாருன்னு. நாராயணனுக்கு அம்மா அப்பா யார்? இந்த பசில் யோசிங்கோ, சாஸ்திரம் பதில் சொல்லுவோம் அப்புறம். நீ சாஸ்திரம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்த, பாப்பம் அம்மா அப்பா இல்லாத ஒரு அநாதை யார்? நாராயணன். அந்த லோகத்துக்கு மொத்தத்துக்கு அப்பையும் நீவே அம்மையும் நீவே அண்ணார்ல சின்ன குழந்தை பாடிச்சு தமிழில். அப்புறம் கரணம் 379 காரணம். இந்த நாலு வார்த்தை இப்போ வந்து எல்லாமே காலம் வருது மூணு. ஓகே, கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா, இந்த நாலு வார்த்தை ரொம்ப சேர்ந்து இருக்கிற ஒரு அர்த்தம். கரணமும் அவர் தான், காரணமும் அவர் தான். சரியா? அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்றோம் இங்கிலீஷில். காரணம் காரியம் இது ரெண்டு தனியாக காணப்படும் பொதுவாக நார்மலாக நம்ம மனசு மைண்டுனால யோசிச்சுட்டேன். ஆனால் வேதாந்தம் படித்து சாஸ்திரத்துள்ளே போகும்போது காரணம் காரியம் காரணம் ரெண்டு இல்லை, காரிய காரண விலக்ஷணம் அப்படின்னு சொல்லும், இல்லைன்னா காரிய காரணம் மித்யான்னு சொல்லும். மித்யான்னா போய் இல்லாதது காணப்படுறது அவ்வளோதான். இப்போது கனவு வந்துச்சுன்னா கனவு யாருக்கு? எனக்குள்ளதான். என் மனசில் ராத்திரி தூங்கும்போது எனக்குன்னு தனியாக ஒரு கனவு வந்துச்சு. இப்போ கனவுக்கு கனவு வர்றதுக்கு காரணம் என்னோடய மைண்டு தான், அதனால் கனவு வந்துச்சு. எங்கே போச்சு அப்புறம்? அந்த கனவு வந்துச்சு சார், அது அப்படியே டி காலனில் சேவ் பண்ணியிருக்கேன் சிஸ்டத்தில், கம்ப்யூட்டரில். கம்ப்யூட்டர் இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஃபோனில் இருக்குல்ல, கார்டு மெமரியாக ஃபோன் மெமரியான்னு கேட்கும். அதனால் கம்ப்யூட்டர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். இப்போது படிக்கணும்னு அவசியம் இல்லை, அங்கே சேவ் பண்ணட்டுமா இங்கே சேவ் பண்ணட்டுமான்னு கேட்கும். இப்போது இத்தனை கனவு வந்துச்சு, எங்கே போய் சேவ் ஆகிடுது அதெல்லாம்? அது சேவ் ஆகலை, ஆக வேண்டியதில்லை, ஆக முடியாது. ஏன்னா அது இல்லவே இல்லை. மித்யான்னு சொன்ன உடனே நிறைய பேர் இருக்கேன், அடிக்கடிக்கு மித்யா இல்லைன்றானே என்ன அப்படி இப்படி தோணுது, கொஞ்சம் அப்படி நினைக்கிறாங்க. புரிஞ்சுதே? இப்போ கனவு பார்த்தாச்சு, கனவு பார்க்கும்போது கனவு பார்க்குறவனுக்கு கனவு சத்தியம், சத்தியமாக சத்தியம் அங்கே கனவுல கனவு பார்க்குறவனுக்கு. ஆனால் நினவுக்கு வந்ததுக்கப்புறம் கனவு எங்கே போச்சு? இந்த படிப்பெல்லாம் அசல் சொல்லவே தரல சார். இப்போ நீங்கள் சொன்ன புரிய மாட்டேங்குது. புரியும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கு தான் திரும்பி சொன்னதே இதாக நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். திரும்பி திரும்பி திங்க் பண்ணணும். இந்த படிப்பெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டான் சொன்னமில்லை, அதெல்லாம் வந்து வயிற்று கொடுப்புக்காக தான் படிப்பு. முக்திக்கு ஜானத்துக்கு மோட்சத்துக்கு படிப்பு இல்லை, அது இங்கே வந்தால் உண்டு. அதனால் காரணம் அவர்தா, காரணம் அவர்தா அப்படின்னா திரும்பி மெட்டீரியல் காஸ் அண்டு எஃபிஷியன்ட் காஸ் எல்லாமே. பொருள் அவரே தான், அறிவு அவரே தான், இன்ஜினியர் அவரே தான், கான்ட்ராக்ட் அவரே தான், லாரி அவரே தான், டிரைவர் அவரே தான், கல் செங்கல் அவரே தான். இது என்ன சார் தமாஷாவே இருக்கு, சும்மா ஜோக்கை சொல்கிறீங்கன்னு லோகத்தில் சொல்ல முடியாது. பகவான் விஷயத்தில் மட்டும்தான் இந்த எக்ஸெப்ஷனு. நீங்கள் டவுட்டு வருதுன்னா உடனே திரும்பி கனவுக்குள்ளே போகணும். கனவுக்குள்ளே போ, கனவுக்குள்ளேன்னா கனவு பார்த்தினே, இது கனவு வந்துச்சு, கனவு காணது யார்? நான். இந்த நானே அப்புறம் கனவுக்குள்ளே யானை ஆகிட்டேன், நானே மலை ஆகிட்டேன், நானே ஓடிட்டேன், நானே கீழே விழுந்துட்டேன், நானே ஏந்திச்சேன், நானே ஓடிட்டேன், நானே கல் எடுத்துட்டேன், நானே தூக்கு போட்டேன், இத்தனை இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்களே இப்போ இது கம்பேர் பண்ண அங்கே புரியும். நம்மளுக்கு நம்ம அனுபவத்தில் நின்று பார்த்தாவே ஜாக்ரத ஸ்வப்ன சுஷுப்தே ட்ரீம் டீப் ஸ்லீப் வேக்கிங் ஸ்டேட் இது மூணுத்தனே இங்கே சொல்கிறது கம்பேர் பண்ணால் சத்தியமில்லை, இங்கே தான் இருக்குது, கஷ்டமே கிடையாது. ஸோ கரணம் காரணம் கர்த்தா, கர்த்தான்னா பண்ணுறவர், டூயர். இப்போ பகவான் கூட டூயர், கர்த்தான்னா அப்போ அவருக்கையும் புண்ணிய பாபம் இருக்குமா? அப்படி இல்லை. நம்மளும் கர்த்தான்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நிறைய பண்ணுறோம். நான் தான் பண்ணுறேன், பண்ணணும், எனக்கு நிறைய டியூட்டிஸ் சார்,
நிறைய கடமை இருக்குது, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி பண்ணும்போது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்னாகும், பந்தம் ஏற்படும், அது புண்ணியமும் பாபமும் கொடுக்கும். அப்படி பகவானுக்கு கர்த்தான்னு பேர் கொடுக்குறாங்களே, இவருக்கு அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு இல்லை. கர்த்தா எப்படின்னா சுதந்திரமாக அவர் இருக்கார், அவருக்கு பாபமும் பந்தமும் எதுவுமே ஆகாது, அவருக்கு கர்த்தானே பாவமே இல்லை. நம்ம தான் கூப்பிடுறோம், ஜீவனாக இருக்கிற நானும் அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே நீதானே பகவானே எல்லாம் பண்ணுறேன் எல்லாம் பார்த்துக்கிறானே எதுவும் சொல்லணும் இல்லையா கை கட்டிட்டு. எப்போ துக்கம் வரும்போது, துக்கம் வரலன்னு சொல்ல மாட்டோம், கஷ்டம் வரும்போது தான் அவன் முன்னாடி போய் நிற்கிறோம். எல்லாமே சுகமாக இருந்தால் யாரும் போய் பகவானுக்கு முன்னாடி நிற்கவே மாட்டான். அது உடம்புக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ வெளியிலையோ எங்கோ ஏதோ ஒரு குறை இருந்தே கஷ்டம் கொடுக்கறதுன்னா தான் பகவான் கிட்ட முன்னாடி போகும். யோசிச்சு பாருங்க, நல்ல ஏதோ ஒன்று எனக்கு ஒன்றும் இல்லை சுவாமி, எங்கள் குழந்தைகள் தான் யாருக்கும் நமக்கு சுற்றி இருக்கிறவங்களான சரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்குப்பா இன்னும் பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு, குழந்தை பாஸ் ஆகணும்னு அம்மா வந்து நிறைய அம்மா தாய்மார்கள் நான் பார்த்தான், இவங்க விரதம் இருப்பாங்க சாப்பிடாம தெரியுமா, அவன் 12th எக்ஸாம் எழுதுறாங்க கோயில் கோயிலாக சுற்று பாப்போம் அம்மா. அதனால தான் அம்மா பாப்போம், அம்மாவுக்கு இருக்கிற சிறந்த ஒரு இடம் என்னமோ இது அப்புறம் செய்யும் இந்த குழந்தை அப்படி செய்யும்னு கூட இல்லை, அதுக்கு அது நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்யும், எதுவும் எதிர்பார்க்காம செய்கிறது தான் அம்மாவுடைய குணம். சரியா கர்த்தா சொல்லிட்டு அப்படி சுதந்திரனாக இருந்து கர்த்தாவாக இருக்கார். அதனால பகவத்கீதையில் அப்புறம் சொல்லுவார் பகவான் ஓகே நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் கிம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சனா, இந்த மூணு லோகத்தில் நாக்கு செய்ய வேண்டிய டியூட்டி ஒன்றும் இல்லை அர்ஜுனா. அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா அங்கே இன்னும் ஆழமாக பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க அந்த ஸ்லோகம் வர வரைக்கும், அது ஏதோ அத்தியாயத்தில் இருக்கு ஓகே. ஆனால் மூணு லோகம் அவர் தான் கிரியேட் பண்ணாருன்றாரு, இப்போ தான் சொல்லிட்டீங்க அவர் தான் எல்லாம் பார்த்துட்டாரு ஈஸ்வரன்றீங்க, திரும்பி அவர் ஒன்றும் பண்ணலன்றீங்க, என்ன சார் இது புரியுற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுங்களே, என்ன அவசரப்படாது புரியும், இப்படி தான் புரிஞ்சுக்கும் முதல்ல. உடனே பாருங்க கர்த்தா சொல்லிட்டு பரமபக்தன் பீஷ்மர் சொல்றாரு விகர்த்தா, இங்க விகர்த்தான்னா அகர்த்தான்னு சொல்லலை, இந்த வி அணைக்கு ஆனே பார்ட்டிஸ் பார்ட்டிக்கலுக்கு வித்தியாசம் இருக்கு, பார்ட்டிக்கல்னு அந்த சம்ஸ்கிருதம் வார்த்தையில் முன்னாடி ஆ ந வி ஏதாவது சேர்த்துட்டா அது ஒரு எக்ஸ்ட்ரா சேர்க்கறது பார்ட்டிக்கல்ன்றோம். மதி சுமதி மதி என்ன புத்தி சுமத்தின்னு சேர்க்கிறோம், சீலம் கேரக்டர் சுசீலம் என்றோம், சுசீல குட் அழகான குணம் இருக்கு. அந்த மாதிரி இங்கே ஆனா நெகட்டிவ் பார்ட்டிக்கல், வி என்ன விசேஷணம் இன்னும் விஸ்தாரமான அர்த்தம், விஸ்தாரமாக விசேஷேன வரும்போது வி வரும். அப்போது விகர்த்தான்னு சொன்னால் விசித்திரம் புவனம் கிருத்தவான், எவ்வளோ வெரைட்டி எங்கே லோகத்தில், இப்போ இத்தனை பேர் இருக்குங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லை, ஒரு ஒன்று ஒன்று மாதிரி ஒன்று இல்லவே இல்லை, எத்தனை மரம் எத்தனை இலை எத்தனை பூ எத்தனை இது எல்லாம் மறந்தா எல்லாம் மனுஷன்தான், ஒன்று மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லை, விசித்திரம் அதுக்கு பேர் விசேஷேன விசித்திரம் புவனம், புவனம்னு சொன்னால் மொத்தம் 14 லோகங்கள் சேர்ந்து புவன கோஷம் பாகவதத்தில் சொன்ன மாதிரி இல்லையா, 14 லோகங்கள் மேலே கீழ் கீழ் கீழ்ன்ற இது ஒன்று 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 வித்தியாசமாக இருக்கு. அங்கே வரைக்கும் எதுக்கும் இந்த சரீர கோஷம் பார்த்தாவே சரீரத்தில் ஒரு பாகம் மாதிரி இன்னொரு பாகம் இல்லை, ஒரு செல்லு செய்கிற வேலை இன்னொரு செல்லு பண்ணல இல்லையா, ஒரு புலங்கள் ஞானேந்திரியம் பண்ணுற வேலை இன்னொன்று பண்ணல, கண்ணு கண்ணு வேலை தான் பண்ணுறது, காது காது வேலை தான் பண்ணுறது,
ரெண்டுமே இந்த இங்கே தான் இருக்கு, ரெண்டுமே பிரெயின்னு சொன்னதுனால தானே செய்கிறது. எப்பாவது பிரெயின் வந்து ஏய் நீ இரு கொஞ்சம் வேலை மாற்றுக்குங்கோ, கண்ணு இனிமேல் இன்னைக்குலேருந்து நீங்கள் கேட்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் டியூட்டி மாற்றுவாங்களே சில பேருக்கு, இந்த வாட்ச்மேனுக்கெல்லாம் இங்கே இருக்கிற வாட்ச்மேன் அங்கே போட்டு அவன் இங்கே போட்டு ஆஃபீஸில் கூட ப்ரமோஷன் இதெல்லாம் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி இங்கே ஏதாவது நடக்குமான்னா ஆஹா எவ்ரி திங் இஸ் சிஸ்டமேட்டிக் பக்கம். இப்படி போயிட்டே இருந்தால் இந்த சின்ன ஒரு சரீரம் பற்றி படிக்கிறதுக்கு சயின்ஸுக்கு முடியலை. பண்ணுறான் இவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று வந்து நிற்கிறது அங்கே அவனுக்கு சந்தேகம், இதே வந்துச்சு திரும்பணும். ஏதோ ஒன்று பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே புதுசாக ஒன்று வருது, அதே ஏதோ தெரியுது. இது இப்படி தான் போயிட்டே இருக்கும், மாயா உலகம் பிரபஞ்சம் அப்படி தான். இந்த மாயில் வந்து விசித்திரமாக இருக்கும், விசித்திரம் சித்திர விசித்திரம் அப்படி விசித்திரமான இந்த உலகத்தினே கர்த்தா விசேஷேன கர்த்தா விசித்திரமாக பண்ணுறார். வெரைட்டி பார்க்கணும், எத்தனை விதமான பூக்கள் தினந்தோறும் பார்க்குறோம், பாராட்டணும். நேற்று சொன்னோம் இல்லையா, இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பகவானுக்கு நன்றி சொல்லி கிரேட் மை லார்ட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லணும். பூக்குள்ளே பகவானை பார்க்கணும், எல்லாத்துக்குள்ளே பார்க்கணும், முதல்ல மனுஷருக்குள்ளே பார்க்கப்படுகணும், மனுஷருக்குள்ளே பார்க்கப்படுகணும். வெரைட்டி அப்பா, ஒரு செம்பத்தி பூ எத்தனை வெரைட்டின்னு சொல்லி மாலை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா எக்ஸிபிஷன். ஆனால் இந்த பாவத்தோடு பார்க்கணும், எத்தனை மொழிகள் பாஷைகள், எத்தனை ஜீவராசிகள், ஒரு எறும்பில் எத்தனை வெரைட்டி, ஒரு எல்லா வெரைட்டி 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 எக்கச்சக்கம். சரி, அதனால் 382 கஹனஹா, அப்பா இவரை பற்றி தெரிஞ்சு மாளது தெரிஞ்சிக்க முடியாது. கஹனம்னா டீப், ஆழம், ரொம்ப டெப்த், கஹனம். அவ்வளோ சுலபமாக தெரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை ஏதாவது நீ கொஞ்சம் ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும்னா நீ வெளியில் ரிசர்ச் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நீ உள்ளக்குள்ளே ரிசர்ச் பண்ணாதான் நீ தெரிஞ்சுக்க முடியும். அதனால் பாஹ்யமாக செய்கிறதுனால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. எனக்குள்ளே தான் என மனசு வச்சு என புத்திக்குள்ளே சாஸ்திரம் சொன்ன மாதிரி குரு சொன்ன மாதிரி கேட்டு ஏதாவது பண்ண அடையலாம், இல்லைன்னா பகு கஷ்டம். என்னது அந்த ஆத்மா பரபிரம்மனான விஷ்ணுடைய ஸ்வரூபம், அவருடைய சாமர்த்தியம், அவருடைய சேஷ்டைகள் சேலைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஹனஹா கஹனஹ 383 வந்து அதனால் கஹனமாக ரொம்ப ஆழமாக நம்மளால் பார்க்க முடியல தெரிஞ்சுக்க முடியல என்ன சொல்லுவோம், அது வந்து குகையாக இருக்கு. குஹன்னு என்ன, பொதுவாக இருட்டாக இருக்கும், இருட்டாக இருக்கிற ஒரு உள்ளே போன வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது பேர் குஹன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே மாதிரி வெளிச்சம் வர இந்த இடத்துக்கு குஹன்னு சொல்ல மாட்டோம், அங்கே ஏதோ உள்ளே போன அந்த மலைக்குள்ள குஹன்னா இருட்டு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே இருக்காது, அப்படி இருந்தால் குஹன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே குஹன்னு சொன்னால் யாருன்னு அவ்வளோ சுலபமாக தெரிஞ்சிக்க முடியாமல் இருட்டனே சொல்லப்படுற ஒரு அஜ்ஞானத்தினால் ஆவரிக்கப்பட்டு இருட்டனேது இங்கே அஜ்ஞானத்துக்கு. த டார்க்னஸ் ஆஃப் தி இக்னோரன்ஸ் இஸ் கவர்ட் திஸ் ஷைனிங் ஆத்மா. இப்போ ஆத்மா பரமாத்மா எல்லா இடத்துல இருந்தால் எல்லாருக்குள்ளே இருந்தால் எனக்கு ஏன் தெரியல, எனக்கு என்ன தெரியறதுன்னா பேதங்கள் தான் தெரியறது, எனக்கு என்ன தெரியறதுன்னா துக்கம்தான் தெரியறது, ஏதோ கொஞ்சம் சுகம் வர மாதிரி தெரியறது, அப்புறம் எனக்கு பயம் தெரியறது, அப்புறம் கோபம் தெரியறது, அப்புறம் பொறாமை தெரியறது, அவங்க என்னை திட்டுறாங்கன்னு தெரியறது, இதெல்லாம் தெரியறது தவிர எல்லா இடத்துலும் பரமாத்மா இருக்கான் அப்படின்னா பரமாத்மா ஏன் தெரியலன்னா நீ வந்து மனசுனால் பார்க்குற, மனசுனால் பார்த்தா புரியாது, உள்ள புத்திக்குள்ள ஞான சக்ஷு திறக்கணும்,
அந்த ஜானசக்ஷு திறக்கணும்னா இப்படி கிளாஸுக்கு வந்து குரு கிட்ட நின்று சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டு ஜானசக்ஷு ஓப்பன் ஆகணும். அது எங்கே இருக்கு? அதையும் எனக்குள்ள தான் இருக்கேன். அப்போ தான் உனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். தவிர எல்லா இடத்துல இருக்கார் ஏன்னு தெரியல. அஜ்ஞானம், நீ அஜ்ஞானம் வச்சுக்கிட்டு பார்க்குற, கருப்பு கண்ணாடி வச்சுட்டு பார்த்தா இப்போது இந்த ரூம் எல்லாம் டார்க்காக தான் இருக்கும் இல்லையா? நம்ம நாட்டில் கட்சியில் சில பேர் வச்சுக்கிட்டாங்களே அவ்வளோ, அது வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் எல்லோரும் கருப்பாக தான் தெரியுவீங்க. ஏதோ அங்கங்கே இருக்காங்கன்னு தெரியும், பகலுக்கு ராத்திரி வித்தியாசம் தெரியாது. அசல் ராத்திரி இன்னும் சுத்தம் ஒன்றும் இருக்காது, லைட் இல்லைன்னு. ஏன் அது சத்தியமில்லை, அவர் வச்சுட்டார் கண்ணுக்கு முன்னாடி. அப்படி தான் எனக்குள்ளே நான் அஜ்ஞானம் வச்சுக்கிட்டு அஜ்ஞானத்தினால நான் ஜானஸ்வரூபன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன், முடியாது. அப்போ என்னது சார் பண்ணுறது? ஜானம் நீ கொண்டு வந்துக்கோ. எங்கே கடைக்கு போனால் வராது, மாலுக்கு போய் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. சத்சங்கத்துக்கு போ, சாஸ்திரம் கேளு, பகவத்கீதா உபனிஷத்து பாகவதம் விஷ்ணு சாஸ்திரம் ஆல்சோ குஹ குஹத்தே சம்ருணோதி. குஹத்தை என்ன ஆவரிக்கப்பட்டிருக்கு, கவர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, கொஞ்சம் மேகங்கள் வந்துச்சு, சூரியன் அவ்வளோ நேராக தெரியல, வெளிச்சம் தெரியறது, சூரியன் நேராக தெரியலையே, நீளமாக இருக்கிற ஆகாயம் தெரியலையே, மேகங்கள் வந்துச்சு. அப்படி தான் நம்ம மனசில் கூட இந்த அஜ்ஞானம் அனது என்னது, தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது, பார்த்தது ஒன்றும் நினச்சிக்கிறது ஒன்றும், அங்கே இருக்கிற சத்தியம் வேறு. அந்த அதில் இருக்கிற சத்தியம் தெரிஞ்சுக்காமே அது மேலே நீ வந்து கல்பனை பண்ணுற. இந்த கல்பனைக்கு பேர் வந்து வேதாந்தம் சூப்பர் இம்போசிஷன் அப்படின்னு சொல்லும், அத்தியாரோபம்னு சொல்லும், சரியா? ஸோ அதனால் குஹ இப்படி இருந்துட்டு ஸ்வரூபம் தெரிவிக்கப்படாமே ஏன் சார் இந்த அஜ்ஞானம் வச்சிட்டாரு பகவான்? அவரே ஜானஸ்வரூபம் இல்லையா, எல்லாருக்கும் ஜானம் கொடுக்கலாம் இல்லையானே திரும்ப ஒரு கேள்வி கேட்கும் இந்த மைண்டு. பகவானும் அவர் ஜானஸ்வரூபந்தா, நீயும் ஜானஸ்வரூபந்தா, இந்த கேள்வி கேட்குற நீ இருக்கியே, நீ ஜானஸ்வரூபந்தா, இந்த கேள்வியே தப்பு, நீ ஜானஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கல நீ என்ன பண்ணுற, லோக்கம்தான் சத்தியம், லோக்கலில் இருக்கிற விஷயங்கள் தான் சத்தியம், இந்த சுகங்கள் தான் சத்தியம்னு அதுக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கேன். நான் என்ன பண்ண அதுக்கு? நானும் ஜானஸ்வரூபம் தான், நான் தான் உனக்குள்ளே இருக்கேன், நீ நான் ஒன்று தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தா நம்ம கேட்குறதுக்கு தயார் இல்லையே. இப்போ தப்பு அவரது தான் நம்மளது தான், எங்களது தான் சார். கிளாஸுக்கு வராமல் இவ்வளோ நாள் பாரு, இனிமேல் சரியாக வரே சார் உடம்பு. குஹ, ஆனால் இப்போதைக்கு அப்படி இருக்கு. ஸோ புத்தி குஹைக்குள்ளே, புத்திக்குள்ளே இருந்து கூட அவித்தனால் எனக்கு தெரியல. அதுதானே சொல்கிறது மகா வாக்கியம், ஐயப்ப கோயில் மேலே எழுதிருக்கும்னு சொன்னோம் இல்லையா, தத்துவமசி, நீ நான் ஒன்றுதா, நீ தான் அதி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. குரு கிட்ட போய் கேட்டு காதுனால் தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீ சொல்லுவேன், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மந்தா, வேறு வழி இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை, வேறு வழி இல்லை. உனக்கு அஜ்ஞானம் போடுவோம்னா ஜ்ஞான வரணும், ஜ்ஞான வரணும்னா நீ சாஸ்திரம் படிக்கணும், சாஸ்திரம் நம்மளாக படிக்க முடியாதனால குரு கிட்ட போகணும். இதுதான் சம்பிரதாயம், ராமர் குரு கிட்ட போயிட்டார், கிருஷ்ணன் குரு கிட்ட போயிட்டார், எல்லாரும் குரு கிட்ட போய் தான் படித்தாங்க. அதனால் குரு கிட்ட போகாமல் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற குரு கிட்ட கேட்காமே, நமக்கு ஸ்கூலுக்கு போகாமல் புஸ்தகம் படிக்காமல் டீச்சர்கிட்ட கேட்காமல் குழந்தைக்கு படிப்பு வருமா? இல்லை சார் இன்டர்நெட்டில் படிச்சுக்கிறான்னு படிச்சுக்கோ. முதல்ல படித்தது அப்புறம் அங்கே ஏதோ ரிஃபர் பண்ணிக்கலாம், தவிர இன்டர்நெட் மேலே அது மேலே இது மேலே ஆதாரப்பட்டு அப்புறம் லோகத்தில் எல்லோரும். அப்போ காலேஜ் எதுக்குங்க? காலேஜுக்கு வந்தால் தானே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஏதோ ப்ரைவேட்டாக எழுதினாலும் கொடுக்குறேன்றான். ப்ரைவேட்டானாலும் நீ வந்து இங்கே எக்ஸாம் எழுதணும், கான்டாக்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், இருக்கோ இல்லையா ப்ரைவேட்டாக படிக்கிறதுக்கு? 20 நாளாவது நீங்கள் இங்கே வரணும், ரெக்கார்டு சப்மிட் பண்ணணும். நான் அதிகம் நெட்டில் பண்ணுறேன், ஊஹும் நீ ஏமாற்றுவேன், யார் கவனிப்பாங்க எல்லாம் நெட்டில்னு சொன்னேன். அதனால இந்த இருக்கா இல்லையா? அப்போ லோகத்தில் அப்படி இருக்கும்போது இந்த பிரம்ம வித்தியை மட்டும், பரமாத்ம வித்தியை மட்டும்
தானே வருமா என்ன? வராது. குஹஹ அது கம்பீரமாக கஹனமாக லோ ஆழமாக பக்கத்தில் தான் இருக்கேன் ஆனால் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கேன். நல்லா அது ஸ்வரூபம் வெளிச்சமாக தான் இருக்கேன் ஆனால் இருட்டாக இருக்கேன். இதுதான் உபனிஷத்து இப்படி எல்லாம் ரெண்டும் சொல்லும். நீ தான் அதே ஆனால் நீ தேடுற, நான் என்ன பண்ண? இது அங்கே வச்சுட்டு மறந்தாச்சு வச்சுக்கோ. நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்க, கண்ணாடி இருக்கிறவங்க எல்லாருமே 5-10 நிமிஷம்ல தேடிட்டு அப்புறம் பா கடைசியில் எங்கோ வச்சு எங்கோ வச்சுட்டா நீங்கள் தொடணும்னு இங்கே தான் இருக்கா ஐ அவ்வளவுதான். நீ ஆத்ம பிரம்மம் சைத்தன்யம் நீ பரமாத்மா தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேப்பே இல்லை. கேப் எப்படி இருக்கும்? நீ தான் அது, நீ தான் அந்த வஸ்து. இதுதான் அத்வைத சாஸ்திரம் சொல்லுது. நிச்சயம் யாருமே இது சொல்ல மாட்டாங்க, நம்மளை சுத்த வைப்பாங்க. ஏதாவது எடுத்துக்கோங்க அத்வைத சாஸ்திரம் தவிர நீ எங்கே எதுக்கு போனாலும் சரி சுத்தலோ சுத்தல். இது இப்போ இங்கே இருக்கிறதே எனக்கு தெரியலன்னு அட்லீஸ்ட்டு எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனிதன் இல்லைன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடி, நான் கண்ணாடி கிட்ட போனேன் சரி அது எங்கே கண்ணாடி அங்கே வச்சுட்டேன்னு சொல்லிட்டு என்னை மூஞ்சி பார்த்துக்கிட்டு கண்ணாடி கிட்ட போனா ஹே யார் கண்ணாடி காட்டிச்சு, அந்த கண்ணாடி இந்த கண்ணாடின்னு காட்டிச்சு. அதே மாதிரி தான் குரு அனைது ஒரு கண்ணாடி, சாஸ்திரம் அனைது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்ட உன்னோடய ஸ்வரூபத்தில் உனக்கு காட்டும். இது நம்மளும் இதுக்கு மேலே இன்னொரு வழி இருக்கேன்னு நினைக்கிறது பிரமா. இன்னொரு வழி இருக்கேன்னு நம்பி போகிறது டைம் வேஸ்ட்டு. இன்னொரு நான் ஏதோ பண்ணிக்கிறேன்னு பண்ணுறது ஏமாற்றல், ஏமாந்து போவோம். திரும்பி இன்னொரு ஜென்மம் எடுக்கணும், இந்த வாழ்க்கை டைமே போயிடும், வேஸ்ட் ஆகும். சாஸ்திர சிரவணம் இப்படி தான் நிதானமாக படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் சீக்கிரம் என்ன நானும் உணரணும், நான் பிரம்மனு உணரணும், ஒரு சந்தேகம் இல்லாமல். அப்போ குகை இல்லாது அது ககனம் இல்லை, ஆனால் இப்போதுக்கு அப்படி இருக்கிறதுனால அப்படி அவர் பேர் குஹா ககனஹான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வித்திய மூலமான அவித்தியத்தனே நீக்கப்படணும். அதனால் பகவான் கீதையில் இந்த விஷயம் சொல்கிறாரு, நாகம் சுர நாகம் பிரகாஷம் சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத. 7வது அத்தியாயத்தில் ஜான விஜான யோகம் சொல்லும்போது, ஏ அர்ஜுனா நான் எல்லாருக்குள்ளே இருந்தாலும் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்க முடியாது, பிரகாஷப்பட மாட்டேன், பிரகாஷப்பட மாட்டேன். எப்போ அவனை வந்து மனசில் இருக்கிற கழுக்கெல்லாம் நீக்கி அகங்காரத்தை நீக்கி அப்போது எனக்கு என்ன குரு கிட்டே போய் சாஸ்திரம் படித்து தான் நான் பிரகாஷம் ஆகிடுவேன் தவிர கோவிலுக்கு போனானோ குளத்தில் குடித்தானோ நதியில் குடித்தானோ பூஜை என்ன பண்ணான்னு ஆகாது. ஜானம் வரணும், அஜானம் போகணும். அதனால் நாகம் பிரகாஷ சர்வஸ்ய லோகத்தில் எல்லாருக்கும் நான் கடிக்கிறது இல்லை அவ்வளோ சுலபமாக. நானாகவே இருந்தேன் அவங்களுக்குள்ள, ஆனால் அவன் அகங்காரத்தோடு இருக்கனால. அப்போ ஏன் இதென்ன யோக மாயா, இது ஏதோ ஒரு மாயா வந்து இப்படி சமாவிருத்தா. யோக மாயான்னு அஜ்ஞானம் தான், அஜ்ஞானம் அனைதே ஆவரிச்சு இருக்கு. அதனால் நான் அஜ்ஞானத்துக்கு அடிமை ஆகக்கூடாது, அஜ்ஞானம் அனைது எனக்கிட்ட இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியணும். அடுத்து 42வது மந்திரம், வ்யவசாய வ்யவசாயோ வ்யவஸ்தானம் சம்ஸ்தானஸ்தானதோ த்ருவஹ பரர்த்தி பரமஸ்பஷ்டஹ துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணஹ. தூ தூ சொல்லணும், தூ சொல்லக்கூடாது, அர்த்தமே வரணும். துஷ்ட புஷ்ட சுபேக்ஷண. 42வது ஸ்லோகத்தில் 384வது நாமம் வ்யவசாய. வ்யவசாய அனேதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். நார்மலாக சொல்லும்போது தமிழில் கூட விவசாயம் பண்ணுறார் அவர் விவசாயதாரன் அப்படின்னு சொல்கிறோம், கல்டிவேஷன் பண்ணுறவன். ஓகே, அது ஒரு அர்த்தம் அப்படி இருக்கட்டும். இன்னொன்று வந்து இங்கே விவசாயன்னு சொன்னால் திரும்பி
ஆத்மரூபமாக இருந்துட்டு எல்லா இடத்துலும் இந்த ஆத்மக்கு இங்கே ஒரு தனி பேர் கொடுக்குறோம், சம்வித். இது டெக்னிக்கல் டேர்ம் தான். ஆத்மக்கு இன்னொரு பேர், சைத்தன்யத்துக்கு இன்னொரு பேர், பிரம்மத்துக்கு இன்னொரு பேர், சம்வித். ஓகே, சம்வித்தன்னா சரியா, சம் சம்யக் சரியா, வித் வித்தனா தெரிஞ்சுக்கிறது. யார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னதா வேறு பேர், யார் எல்லாமே தெரிஞ்சுக்கிறான், நான் தான். நானும் எனக்கு தெரியும் அனு தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியாதனையும் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் உஷாராக இருங்கோ, ஒரு ஒரு வார்த்தை அர்த்தம் அப்படி இருக்கு. நான் ரொம்ப லைட்டாக சொல்லிட்டு போனால் நம்ம வேதாந்தம் மிஸ் ஆகிடுவோம். ஓகே, இல்லைன்னா பகவான் விஷ்ணுவுக்கு போயிட்டு இவர் என்ன விவசாயம் பண்ணுறவர், என்ன சார் என்னமோ பீஷ்மர் வந்து வளர்த்திட்டார், அவர் பாப்பா வயசாகி போச்சுல்ல, அதேமாதிரி அம்புசை மேல் படுத்திருக்காரு, எல்லாம் நிறைய பிளட் பாட்டில்ஸ் நிறைய போயிருக்குமா பாப்பா, எல்லாம் நினச்சக்கூடாது. பகவான் கிருஷ்ணர் முன்னாடி வந்து நின்றுட்டார், அப்படி கண்ணால் பார்த்தாரா, பீஷ்மருக்கு எங்கே இல்லாத சக்தி வந்துச்சு. அவர் முன்னாடி எவ்வளோ சக்திவந்தமாக இருந்தாரோ, அவர் வசு மேலலோகத்துலேருந்து வந்தவர், அவ்வளோ கம்பீரமாக, அவ்வளோ சக்தியோட, அவ்வளோ கம்பீரமாக விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஒரு ஒரு வார்த்தையில் அவ்வளோ சக்தி இருக்குது அதில், அதனால் படித்தாவே போதுமான்றது. சம்வித், ஸோ விவசாய ஆத்ம கான்ஷியஸ் ரூபத்தில், சம்வித் ரூபத்தில் ஸ்வரூபமாக எல்லாரோட ஸ்வரூபமாக இருக்கார். அதனால் அவருக்கு வந்து இன்னொரு அர்த்தம், சம்வித்தன்னா இல்லை விவசாயன்னா ஜானம்னு அர்த்தம் அங்கே, அது என்ன பொருத்தமாக இருக்கும். ஓகே, விவசாயத்துக்கு ஜானத்துக்கு என்ன தான் சம்மந்தம் கேட்காதுங்கோ, விவசாயம் அனைது நம்ம தமிழ் நமக்கு தலையில் இருக்கிற அந்த அர்த்தம் எடுத்துருங்கோ. சான்ஸ்கிரிட்டாக உள்ளங்க போய் பார்த்தா விவசாயன்னா விவசாயம் ஜானம் ஒரு அர்த்தம், அந்த ஜானத்துக்கு சம்வித் பேர் சொன்னேன். அதனால் இங்கே இன்னொரு எந்த ஜானம்னா சந்தேக ரஹித ஜானம், எப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இல்லாத ஜானம். அது என்ன சார் அப்படி, எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது, எனக்கு சைனீஸ் லாங்குவேஜ் தெரியாது. ஓகே, நீங்கள் பேசுகிற தமிழில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம், ஏன்னா நீங்கள் நடுவில் தெலுங்கு வார்த்தை நிறைய பேசுகிறீங்க இருக்குல்ல. அப்புறம் சந்தேகம் இல்லாத ஜானம் பண்ணுறீங்கன்னா இங்கே என்ன தெரியுமா, அதே கேள்வி ஒன்று, நம்மளை பற்றி என்னை பற்றி எனக்கு சந்தேகம் இருக்கா, என்னது நான் இருக்கேன்னு சந்தேகம் இருக்கா, அந்த ஜானம் பற்றி தான் இங்கே பேசுறது. நான் இருக்கேன் இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை, யாருமே வந்து என்னங்கோ ஹஸ்பண்டுன்னு கேட்க மாட்டாங்க, ஒய்ஃபு நான் இருக்கானே இல்லை கொஞ்சம் அப்படி அடித்து பாருங்களேன் கேட்பானா, கேட்க மாட்டான், யாரும் எப்பவுமே கேட்கல. ஏன்னா நான் இருக்கேன் ப்ரூஃப் அதுக்கு தேவையில்லாதனால சந்தேக ரஹித ஜானம். ஆனால் அதுக்கப்புறம் புத்தினால மனசுலனால எனக்கு அது பண்ண தெரியாது, எனக்கு பிஸ்ஸா பண்ண தெரியாது, நார்த் இண்டியன் டிஷ் எல்லாம் பண்ண தெரியாது, அது தான் அங்கங்கே அப்பப்போ ரோடு மேலே போய் சாப்பிட்றோம், நம்ம எதுக்கு செஞ்சு வம்பு அது சரியாக வராது, அவன் பண்ணி கொடுக்குறானே. இதெல்லாம் நீ இருக்கேனே ஜானம் எப்போவது சந்தேகம் இருக்கா, இல்லை இல்லை எப்பவுமே இல்லை, ஒரு காவம் இல்லை, ஒரு காவம் இருக்க முடியாது. என்ன அது சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மா நித்ய சத்ய சார ஏக வஸ்து அகம் 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 அப்படின்னு இது தோணிட்டே இருக்கா, அது என்ன இது ஒழுங்க புரிஞ்சுக்கோ. உபதேச சாரம் படிச்ச சொல்லுவார் ரமண மகர்ஷி, அதையும் இருக்க நெட்டில் முடிய போகிறது, இன்னும் ரெண்டே நாலு ஸ்லோகம் இந்த வாரம் முடிஞ்சிடும், நாளைக்கு ரெண்டு நாள் தான். அப்போது அதிக பேர் தான் இங்கே வந்து விவசாய. அதுக்கப்புறம் 385 வியவஸ்தான, வியவஸ்தான் வியவஸ்தான வார்த்தையும் தமிழில் இருக்கு. என்ன வியவஸ்தை இல்லாமல் இப்படி இருக்கிற நீ, ஒழுங்கான ஒரு சிஸ்டம் இல்லாமல் இருந்த வியவஸ்தை இல்லைங்க சார் அவனுக்கு அப்படி சொல்கிறோம். அப்படி என்ன வியவஸ்தான் என்ன, எவ்ரி திங் இஸ் ப்ராப்பர்லி ஏற்பாடு பண்ணுறது,
ஒரு விழா நடக்கும்போது வியவஸ்தை பண்ணணும். வியவஸ்தைன்னா இது இங்கே இருக்கணும், புக் ஸ்டால் இங்கே இருக்கணும், அங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், எல்லாம் வியவஸ்தை இல்லையா. ஏர்பார்ட்மெண்ட் நாட் கம்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட் இல்லை, ஏற்பாட்டு கரெக்ட் எல்லாம் பண்ணிட்டு அப்படி வியவஸ்தான அதாவது அந்தந்த ஸ்தானத்தில் கரெக்டாக வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்துட்டு யஸ்மின் வியவஸ்திதி சர்வஸ்ய, யாருக்குள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் எல்லாத்துடைய விஷயம் கரெக்டாக சந்தா சொன்னோம், அந்த அறிவு தான் மேலே சொன்னது இங்கே விவசாய அப்போ வியவஸ்தான அப்படிப்பட்ட அறிவு இருந்ததுனால தான் அந்த அறிவு. இப்போது திரும்பி நம்மகிட்ட வருவோம், நான் தான் அறிவு ரூபம்னு சொன்னோம். ஓகே, அறிவு ரூபம்னா ஸ்வரூபமாக நான் ஜ்ஞானம். அப்போ அந்த ஜ்ஞானம் வந்து நானும் கிளாஸுக்கு போடுமா வேண்டாமா, நான் சினிமாக்கு மாலுக்கு டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இப்படிப்பட்ட ஜ்ஞானம் வருமா அப்படி நான் தானே முடிவு பண்ணணும். கிளம்பி வந்துட்டீங்க, நீங்கள் கிளாஸுக்கு வந்து கேட்குறீங்க, வராதவங்களுக்கு எப்படி முடிவு பண்ணல. அப்போ முடிவு பண்ணணும், எது நல்லது எது கெட்டது, நான் எது செஞ்சால் எனக்கு துக்கம் இல்லாமல் இருப்பேன், எது செஞ்சால் நான் வந்து நிம்மதியாக இருப்பேன், எது செஞ்சால் எப்படி இருந்தால் நான் வந்து சாந்தமாக இருப்பேனேது நீ உன்னோட அறிவினால் நீ முடிவு பண்ணணும். முடியலையே அப்போ தான் ஹெல்ப்புக்கு குரு கிட்ட வரணும், அப்போ தானே டாக்டர் கிட்ட போகிறோம். ஆனால் டாக்டர் கிட்ட போன பிரச்சனை வாழ்க்கைக்கு சமாதானம் இல்லை, டெம்பரரி தான். ஜ்ஞானமடி எல்லா பிரச்சனை பறந்து போயிடும். அப்போது வியவஸ்தான என்ன நான் ஒழுங்காக வச்சுக்கணும், என்னோடய சரீரம் எப்படி இருக்கணும், இது எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், எதில் ஈடுபடணும், எதில் ஈடுபடக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்போ எங்கே என்ன பண்ணணும், எப்போ எங்கே என்ன பண்ணக்கூடாது. அறிவு நான் இப்போ டிஸ்கிரிமினேஷன் பவர் அதுக்கு பேர். ஸோ வியவஸ்தான அப்படி கிளியராக இருக்கணும், கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இன்னொன்று நீனும் கன்ஃபியூஷனாகவே இருக்க சார் வாழ்க்கை, அப்படியே நீ இருந்துச்சுன்னு அர்த்தம் நம்ம தப்பு வழியில் போகிறவன் அர்த்தம். இப்போ இவ்வளோ சாஸ்திரம் கேட்டதுக்கப்புறம் நமக்கு இன்னும் நிறையவே கன்ஃபியூஷன் இருக்கும், போகணும். போகணும்னா ரெகுலராக கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும், முயற்சி பண்ணணும், நாள் வரணும், சந்தேக ரஹித ஜ்ஞானம் வரணும். அப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு கிளாரிட்டி இருக்கணும், கிளியராக இருக்கணும். எனக்கு இனிமேல் எதுவுமே பற்றி சந்தேகம் இல்லை, என்னை வாழ்க்கை பற்றியும் என்னோடய ஜென்ம பற்றியும் என்னோடய மரணம் பற்றி கூட என்னோடய எதுவுமே இல்லை, எல்லாம் எனக்கு கிளியராக தெரியுது. அந்த அளவுக்கு சாஸ்திரம் படிச்சுக்கணும். அதனால் வியவஸ்தானக நம்மளை தான் சரியாக வச்சுக்கணும். குரு இப்படி சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் சொன்னது இப்போ உடனே மறந்துட்டு போயிட்டு திரும்பி அடுத்த கிளாஸுக்கு வர வரைக்கும் இது படிக்காமல் இது நினச்சிக்காமல் எதுவுமே செய்யாமல் நான் ஏதோ டிவியில் வர சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தால் யார் தான் என்ன பண்ண முடியும். கேட்குறேன், டாக்டர் சொன்னார் நீ குடிக்கக்கூடாது, நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, நீ டயபெட்டிஸ்னு சொன்னதுக்கப்புறம் இவன் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தால் டாக்டர் என்ன தான் பண்ண முடியும். நோ ஒன் கேன் ஹெல்ப் எக்ஸெப்ட் ஐ ஹவ் ஹெல்ப் மை செல்ஃப். ஞாபகம் வச்சுக்கணும், அதனால் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸோ இது சொல்லிவிட்டு அந்த அப்புறம் 386 சம்ஸ்தான எல்லாம் ஒரே மாதிரி மாதிரி இருக்குன்னு கூடாது, விவசாய வியவஸ்தான அண்ட் சம்ஸ்தான. சம்ஸ்தானம் என்ன, சம்யக் ஸ்தானம். நிறைய பெரிய பெரிய இந்த ஆசிரமங்களுக்கு சிலதெல்லாம் அது கூட மகாராஜ சம்ஸ்தானம், மைசூர் மகாராஜா சம்ஸ்தானம், தஞ்சாவூர் அப்படின்ற அப்படி என்ன நல்லா சம்யக்க சம்மன்னா சம் ஒழுங்காக ஸ்தாபித்து வச்சுருக்காருங்க. எல்லாமே அவ்வளோ பண்ணி அப்படி பண்ணி அப்படி கட்டி இப்படி வச்சு அவ்வளோ தங்க வச்சுருக்காங்க அங்கே பத்மநாப சுவாமி கோவில் அடியில். சம்ஸ்தானம்ன்றோம், ஏதாவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருந்து அது நடத்துறது ஒழுங்காக போகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சம்ஸ்தானம். இங்கே எதுக்கு அதுன்னு சொன்னால் எக்ஸலண்ட்டு, எக்ஸலண்ட்டு இடம், அபோர்டு ஒரு சிறந்த இடம். அப்போது சிறந்த இடம், சிறந்த வஸ்து, தெரிஞ்சிக்க வேண்டிய வஸ்து என்னன்னா ஆத்மா. அந்த விதத்தில் அவர் வந்து சம்ஸ்தான எந்த எபோர்டு நம்ம போய் சேரணும் இல்லைன்னு அடையணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெல் பிளேஸ்டு ஆர் எக்ஸலண்ட்னு சொல்லணும். தமிழ் புரிஞ்சிச்சு நினைக்கிறேன்.
சரியா. இன்னொன்று வந்து பிரளய சமயத்தில் எல்லாமே போய் எதிலும் அடங்கி எங்கே சம்ஸ்திதமாகிறது, எனக்குள்ளதான் தூக்கத்தில் நமக்குள்ளதான் எல்லாமே போய் அடங்கிறது. பகவான் விஷயம்ல பார்த்தா பிரளயம் அனைது வந்தால் மொத்தம் இவ்வளவு காணப்படுதெல்லாம் ஆத்மா பரமாத்மாக்குள்ளதான் போய் காணாமல் போ அடங்கிறது அங்கே, அதுதான் சரியான இடம். அதனால் லோகம் இல்லை, லோகம் எனக்குள்ளதான் இருக்கு. துக்கம் லோகத்தில் இல்லை, எனக்குள்ளதான் இருக்கு. சுகம் லோகத்தில் இல்லை, எனக்குள்ளதான் இருக்கு. அதனால் தூக்கத்தில் எல்லாத்தையும் நான் எப்போ உள்ளே எடுத்துக்கிட்டு மொத்தத்தை கலக்கி விட்டுட்டு டிசால்வ் பண்ணுறானோ நான் அங்கே வந்து ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்கேன் தூக்கத்தில். என்னது அந்த விதத்தில் சம்ஸ்தான, அது நினவில் இருக்கும்போது முடிச்சுட்டு நம்ம செஞ்ச ஜ்ஞானத்தினால நம்ம எல்லாரும் ஜீவன் முக்தர்கள் ஜானிகள். ஸ்தானதக, அதனால் ஒரு ஒரு ஜீவனுக்கு இது புரிய வச்சு அவருடைய ஸ்தானத்தினே அவங்களுக்கும் கொடுத்துட்டு நீ நான் ஒன்று தான் ரெண்டு கடியாதனே எல்லாத்தினே ஸ்தானம் கொடுப்பார். ஸ்தான தக தகன தானம் பண்ணுறவர்னு கொடுக்குறவர்னு அர்த்தம். ஏதோ வேதம் சொல்லி புரிய வச்சு குருவனு கொடுத்து பேச வச்சு புரிய வச்சு நமக்கு வந்து அந்தந்த நம்முடைய ஸ்டேட்டஸ். அதனால் நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன இப்போது, ஓகே எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு சும்மா ஹவுஸ் மேக்கர் அப்படி சொல்லக்கூடாது. நான் பிரம்மம் தெரியுமா, யாரையும் சொல்லணும், நமக்கு நம்ம சொல்லிக்கணும். குருவுக்கு முன்னாடி மட்டும்தான் சொல்லணும், லோகத்தில் எல்லாருக்கும் முன்னாடி போய் சொல்லக்கூடாது. பயிற்சியவன் கூப்பிடுவாங்க. ஸ்தானதக, ஓகே துருவனுக்கு அந்த போல் ஸ்டார் கொடுத்தார் இல்லை, ஒரு நல்ல ஸ்தானம் கொடுத்தாரு. அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு மனுஷ ஜன்மம் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஸ்தானம் கொடுத்தார். இப்படிப்பட்ட கிளாஸ் கேட்குற பாக்கியம் கொடுத்தார். ஸ்தானதக துருவக, நாசனம் இல்லாது இந்த ஸ்தானம் கிடைச்சதுக்கப்புறம் நான் ஆத்மானி தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த துருவ நட்சத்திரம் என்ன சொல்கிறோம், போல் ஸ்டார்ன்றோம். அது நாசனம் இல்லை, பிரளயம் எல்லாம் ஆகிற வரைக்கும் அப்படி இருக்குமா? அப்படிப்பட்ட இடம் கொடுத்தார் துருவனுக்கு. அர்த்தம் என்னன்னா நாசனம் இல்லாத அவிநாசித்வா அவிநாசனம், நாசனம் இல்லாதது. நாசனம் இல்லாத இடம் என்ன, என்னோட ஸ்வரூபம் தான். என்ன நான் உணர்ந்தா என்ன, எனக்கு ஒரு கீடு இல்லை. சரியா, பரர்த்திஹி அப்படின்னு சொன்னால் திரும்பி பல பல விபூதிகள் எல்லாத்தினையும் அவருக்குள்ளே வச்சிருக்கிறவர். கவுண்ட்லெஸ் என்ன முடியாத அளவுக்கு பராரித்தி, பரான்னா திரும்பி ஹையஸ்ட்டு, கவுண்ட்லெஸ் ரித்தி என்ன பல பல விபூதிகள் எல்லாமே. சரியா, ஓகே இங்கே நிறுத்துகிறோம், டைம் ஆயிடுச்சு. அடுத்த நாமங்கள் அப்புறம் பார்க்குறோம். 389 வரைக்கும் பார்த்தோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம் ஹரி ஓம் தத்சத்.